Hi friends, welcome to Inspire from Universe. This is a travel and educational channel. உலகத்தில் உள்ள பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம் ஆயிரக்கணக்கான டாலர் செலவு செஞ்சு நெடுநாள் காத்திருந்து எங்கே செல்ல ஆசைப்படுறாங்க தெரியுங்களா? விண்வெளி சுற்றுலா தாங்க. அதுலேயும் இந்த 2021 விண்வெளி சுற்றுலா ஒரு மிகப்பெரிய மைல்கல்லை அடைஞ்சிருக்குங்க. ஆமாங்க, இவ்வளவு நாள் கனவாக இருந்தது வெகு சில பேருக்கு இந்த ஆண்டு நினைவாகியிருக்கு. கூடிய சீக்கிரமே இது ஒரு பெரிய வருமானம் ஈட்டும் துறையாக மாறப்போகுதுங்க. 2030 கிட்டத்தட்ட 1 பில்லியன் அமெரிக்க டாலர் பொட்டன்ஷியல் இருக்கிறதா இந்த விண்வெளி சுற்றுலாவை கணிச்சிருக்காங்க. விண்வெளி சுற்றுலானா என்ன, அதன் வகைகள், எவ்வளவு செலவாகும், இந்த வருடம் அப்படி என்ன மைல்கல் அடைஞ்சிருக்கு, இதெல்லாம் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி அரோரா, கார்மன் லைன், விண்கலம், மைக்ரோ கிராவிட்டி, சர்வதேச விண்வெளி நிலையம், இது எல்லாத்தையும் பற்றிய புரிதல் மிக அவசியம்ங்க. அதனால என்னோட இயற்கையின் மாயாஜாலம், விண்வெளி பயணம் மற்றும் சர்வதேச விண்வெளி நிலையம் பற்றிய வீடியோஸ் பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க, அப்பதான் உங்களுக்கு நல்லா புரியும். இந்த 3 வீடியோஸோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குங்க, தவறாம பாருங்க. இத்தனை ஆண்டுகளை விண்வெளிங்கிறது வெறும் ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் பல்வேறு நாடுகளின் அரசாங்கத்தின் கோட்டையாக தாங்க இருந்திருக்கு. இன்ஃபேக்ட் ஆராய்ச்சியாளர்களோட சேர்ந்து ஒரு சில பயணிகளும் சர்வதேச விண்வெளி நிலையம் சென்றிருக்காங்க. கலிபோர்னியாவை சேர்ந்த பணக்காரரான டெனிஸ் டிட்டோங்கிறவர் தான் முதன் முதலா விண்வெளி சென்ற சுற்றுலா பயணிங்க. இவர் 2001 ISSல 7 நாட்கள் தங்கி இருந்திருக்காரு. அதற்கு அவர் $20 மில்லியன் செலவு செய்திருப்பாருன்னு சொல்றாங்க. ஆனால் தனியார் நிறுவனங்கள் கடந்த சில ஆண்டுகளாக நடத்தின ஆராய்ச்சியின் பயனாக சுற்றுலா செல்ல விரும்பும் பயணிகளுக்கு விண்வெளி சுற்றுலாவின் கதவு ரொம்ப பெரிதாகவே திறந்திருக்குன்னே சொல்லலாங்க. இந்த விண்வெளி சுற்றுலாவை 3 வகையாக பிரிக்கலாங்க. முதலாவது சப் ஆர்பிட்டல், 2வது ஆர்பிட்டல், 3வது சந்திரன் அல்லது செவ்வாய் கிரகத்துக்கு செல்லும் சுற்றுலான்னு சொல்லலாங்க. சப் ஆர்பிட்டல்ங்கிறது ஜஸ்ட் கார்மன் லைன் ஆர் விண்வெளியை தொட்டுட்டு சில நிமிடங்கள் மைக்ரோ கிராவிட்டி என்வாயர்மெண்ட்ல அந்த எக்ஸ்பீரியன்ஸ் செஞ்சுட்டு வந்துடுறதுங்க. இதுல இப்போதைக்கு பறக்கும் உயரம் கடல் மட்டத்தின் மேலிருந்து 86 107 கிலோமீட்டர் வரைக்கும் தனியார் நிறுவனங்கள் அடைஞ்சிருக்காங்க. ஆர்பிட்டல் சுற்றுலாங்கிறது இன்னும் பல மடங்கு அதிக உயரம் பறந்து சில நாட்கள் முதல் 1 வாரமாவது விண்வெளியிலேயே தங்கி உலகத்தை சுத்தி வர்றதுங்க. இதுல இப்போதைக்கு பறக்கும் உயரம் கடல் மட்டத்தின் மேலிருந்து 590 கிலோமீட்டர் வரைக்கும் எட்டியிருக்காங்க. இந்த டூர்ல ISSல உள்ள ஒரு ஆஸ்ட்ரோநாட் ஆர் காஸ்மோநாட் மாதிரி பல விதமான பயண அனுபவத்தை பெற முடியுங்க. மைக்ரோ கிராவிட்டி என்வாயர்மெண்ட் தொடங்கி பூமி ஒரு பால் மாதிரி சுற்றுவதை காண்பது, அரோராஸ், ஒரே நாளில் பல முறை சூரிய உதயத்தையும் சூரிய அஸ்தமனத்தையும் காண்பது, விண்வெளியில ஒரு ஆராய்ச்சியாளரின் வாழ்க்கை முறையை அனுபவ ரீதியாக உணர்வதுன்னு சொல்லிட்டே போகலாங்க. இந்த அனுபவத்தை பத்தி நம்ம சர்வதேச விண்வெளி நிலையம் வீடியோல ரொம்ப அழகா பார்த்திருக்கோம் இல்லையா? 3வது வகை சந்திரனுக்கோ செவ்வாய் கிரகத்துக்கோ சுற்றுலா சென்று வருவதுங்க. முதலாவதான சப் ஆர்பிட்டல் விண்வெளி சுற்றுலா வகையில 2 முக்கிய நிறுவனங்கள் போட்டி போடுறாங்க. 1 வர்ஜின் கேலக்டிக், இதோட நிறுவனர் ரிச்சர்ட் பிரான்சன். இவரே 11 ஜூலை 2021 வெற்றிகரமாக விண்வெளி பயணம் செஞ்சிருக்காருங்க. அவங்க நிறுவனம் தயாரித்த VSS யூனிட்டிங்கிற விண்கலத்துல 2 பைலட் மற்றும் அவரோட நிறுவனத்துல பணிபுரியும் 3 பேரோட வெற்றிகரமாக பயணத்தை தொடங்கி வச்சிருக்காருங்க. இந்த VSS யூனிட்டி விண்கலம் அடைந்த உயரம் 85 கிலோமீட்டருங்க. இங்க ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், கார்மன் லைன் அதாவது கடல் மட்டத்திலிருந்து 100 கிலோமீட்டர் உயரத்துல இருந்துதான் விண்வெளியின் எல்லை தொடக்கமாக பெரும்பான்மையான நாடுகள் ஒத்துக்கொண்டாலும் அமெரிக்கா ஒத்துக்கொள்ளவில்லைங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் விண்வெளி தொடக்கம் 100 கிலோமீட்டர் இல்லைங்க, 80 கிலோமீட்டர். ரிச்சர்ட் பிரான்சன் மேற்கொண்ட விண்வெளி பயணத்தின் மொத்த பயண நேரம் 90 நிமிடங்கள் தான். அதுல விண்வெளியில கிட்டத்தட்ட 4 நிமிடங்கள் இருந்திருக்காங்க. அப்போ அந்த வெயிட்லெஸ்னஸ், அதாவது மைக்ரோ கிராவிட்டி என்வாயர்மெண்ட்டை ஃபீல் பண்ணியிருக்காங்க.
2022 ஆண்டு இறுதியில இருந்து இது கமர்ஷியலைசேஷன் ஆக்குறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் டிக்கெட்ஸ் ஆல்ரெடி வித்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 450,000 யூஎஸ் டாலர்ஸ்க்கு ஆல்ரெடி டிக்கெட்ஸ் வித்துட்டு இருக்காங்க. அதற்கு அடுத்த முக்கிய நிறுவனம் ப்ளூ ஆரிஜின். இதன் நிறுவனர் அமேசான் ஓனரான ஜெஃப் பெசோஸ்ங்க. இந்த துறையில இவர் நிறுவனத்தின் வளர்ச்சி, இவரோட விண்வெளி பயணம், மற்ற விண்வெளி சுற்றுலா பிரிவின் வளர்ச்சி போன்ற சுவாரஸ்யமான விஷயங்களை அடுத்த வீடியோல பார்க்கலாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்ஸ்பயர் ஃப்ரம் யூனிவர்ஸ். கூடிய விரைவில் அடுத்த வீடியோல சந்திக்கும் வரை டேக் கேர், பை ஃப்ரெண்ட்ஸ்.